பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா 5:1-6 ஒரு சம்பவம் இருக்குது. இயேசு கெனசரேத்து கடலின் அருகே நின்றபோது அப்படின்னு பைபிள் இருக்கு. இதுதான் அது, இந்த கலிலேய கடல், கெனசரேத்து கடலின் அருகில இயேசு நின்றபோது அங்கே வந்து மீன் பிடிக்கிறவங்க ரெண்டு பேர் வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அதில் பேதுரு ஒருவர். அவங்க ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு மீனை அகப்படலை. ஏன்னா மீனவர்கள் ராத்திரி எல்லாம் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா இந்த கலிலேய கடல் வந்து ஒரு ஏரி தானே, பகலில் மீன் பிடிக்கவே முடியாது. இந்த சூரிய வெளிச்சத்தில் நல்லா தெரி மீன்கள் ஓடுறதெல்லாம் நல்லா ஈஸியாக பார்க்க முடியும். வலை போட்டால் உடனே மீனெல்லாம் தப்பிச்சு ஓடிடும், வராது. ராத்திரியில் தான் அவங்க வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. இரவில் தான் மீன் பிடிக்க முடியும், பகலில் மீன் பிடிக்க முடியாது. இப்போ ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படலையா, அப்போ தோல்வி அடைந்து கடற்கரையில் வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு அதில் இருக்கிறார். அப்போ இயேசு வந்து அந்த படகுல கொஞ்சம் தர்றியா, நான் பிரசங்கம் பண்ணுன்னு கேட்ட உடனே பேதுரு கொடுத்துட்டார். நானே கஷ்டப்பட்டு எனக்கு பிஸ்னஸில் ஒன்றுமே கிடைக்கல, இன்னைக்கு லாபமே இல்லை, அகப்படலன்னு இருக்கேன், போட்டை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லலை. சரி பேசிக்கொள்ளுங்க. அவர் இயேசு அதில் நின்று ஊழியத்தை முடிச்சுட்டு பேதுருகிட்ட சொல்றார், ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போ, பகல் நேரம் உள்ளே போன, சரி இப்போ வலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. வலையை போட்டால் நீ வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும். அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஐயரே, ராத்திரி முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே ஆகப்படலை. ஏன்னா இந்த கடலை பற்றி எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து கடற்கரையிலே வளர்ந்துருக்கிறேன். இங்கே பகலில் மீன் பிடிக்க முடியாது, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டுமே மீன் கிடைக்கல. தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, பிரயாசத்தில் தோல்வி, முயற்சியிலே தோல்வி, இனி என்ன செய்வது என்று ஒரு ஏக்கம் அந்த கஷ்டத்துக்கு மத்தியில். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலை போடுகிறேன், நீங்கள் சொன்னதுனால போடுற ஆண்டவரே அப்படின்னு இயேசுடைய வார்த்தையின்படி வலை போட்டா பாருங்கள், வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு ஆறாம் வசனத்தில் இருக்குது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ரெண்டு போட்டு நிரம்பி வழிகிற மாதிரி மீன்களை ஆண்டவர் கொடுத்தாராம். பார்த்தீங்களா, அவருடைய முயற்சியில் தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, பிரயாசத்தில் தோல்வி, நீங்கள் தோல்வி அடைஞ்சு நிற்கிறீங்க. இவ்வளோ பிரயாசப்பட்டு உழைத்த லாபம் கிடைக்கல, இவ்வளோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழி செய்த ஒரு ஆத்மா கிடைக்கல, இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நிலத்தில் உழைத்த லாபம் கிடைக்கல, சோர்ந்து போயிட்டீங்களா? இப்போ இயேசு உங்களை சந்திக்கிறார். அன்றைக்கு தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்த பேதுருவை சந்தித்த இயேசு இன்றைக்கு சந்திக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ வலையை போடு, திரும்ப போடு, நான் சொல்கிறேன் போடுன்னு சொல்லுகிறார். முயற்சியை விட்டுறாத, பிரயாசத்தை விட்டு விடாத, நான் சொல்கிறேன் ஒழுங்காக படி, ஒழுங்காக பிஸ்னஸை கவனி, ஒழுங்காக நிலத்தில் பிரயாசப்படு, ஒழுங்காக மறுபடியும் பிஸ்னஸில் நீ ஈடுபடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொல்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்து விரக்தியோடு நிற்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்றதுனால நான் மறுபடியும் முயற்சி பண்ணுறேன், பிரயாசப்படுகிறேன், உழைக்கிறேன், அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நீர் என்னை நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.